தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, புதுக்கோட்டை அருகே இச்சடி முனீஸ்வரர் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பழனி இணைகிறார். வணக்கம் பழனி, ஜல்லிக்கட்டு குறித்த முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். புதுக்கோட்டை அருகே இச்சடி முனீஸ்வரர் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் புதுக்கோட்டை, திருச்சி, தஞ்சாவூர், திண்டுக்கல், தேனி, மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 800க்கும் மேற்பட்ட காளைகளும், அதே போன்று பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 300க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றுள்ளனர். முன்னதாக ஆர்டிஓ மாடுபிடி வீரர்களுக்கு உறுதிமொழி ஏற்ற பின்பு ஜல்லிக்கட்டு போட்டியானது தொடங்கியது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் வாடிவாசலில் ஒன்றன் பின் ஒன்றாக காளைகளை அழித்து விடப்பட்டு மாடுபிடி வீரர்கள் போட்டி போட்டு கொண்டு காளையை அடக்கி வருகின்றனர். இதில் வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் ரொக்க பரிசுகளும் மற்றும் பீரோ, கட்டில், ஃபேன் உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்கு 150க்கும் மேற்பட்ட காவல்துறைகள் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பழனி. சூப்பர் மாடு வெற்றி பெற்றது கிடையாது. மாடு வெற்றி பெற்றது கிடையாது. ஹரிஸ் விளையாடுறது அந்த வீடியோ எடுத்து பாரு, நீங்களே அதே ஒருத்த பிடிக்கிற அழகா அற்புதம் தம்பி. வடக்கு மாவட்ட செயலாளர் திரு கே கே செல்லப்பன்னீர் மாடு சூப்பர் மாடு அருமையான மாடு, பெருமை அந்த மாடு. தென்மலை நாடு வத்தனப்பட்டி கவி.